ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல டுவெல்த்துக்காக இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம சேனல்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம வந்து டுவெல்த் சம்ஸ் வந்து ஒவ்வொரு சம்மா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி சூப்பரா சிம்பிளான முறையில நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா உங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரியா? அதாவது கவுன்சிலிங் சம்பந்தமா எவ்வளவு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், டுவெல்த் படிப்புக்கு மட்டும் இல்ல நம்ம சேனல், டுவெல்த்துக்கு அப்புறம் உங்களை வந்து கெரியர் வரைக்கும் கொண்டு போறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எல்லாருமே சூப்பரா என்ன பண்ணிருக்கீங்கன்னா, லெவன்த்ல இருந்து என்ன பண்ணிருக்கீங்க, டுவெல்த் வந்திருக்கீங்க, லெவன்த் எக்ஸாம் எழுதாமலே, சரியா? இந்த லெவன்த் எக்ஸாம் எழுதாதது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா லெவன்த்ல நிறைய பேர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா, முக்கியமான சாப்டர், சரியா, லெவன்த்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்சியேட் பண்ற, அதாவது டென்த் சாப்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் சாப்டர், நைன்த் சாப்டர், இதெல்லாம் உங்களுக்கு நடத்தாம என்ன பண்ணிருப்பீங்க, நிறைய ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பீங்க. அப்படி ஏதாவது ஒரு ஸ்கூல் இருந்துச்சா நீங்க என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க என்னென்ன சாப்டர் முக்கியம்னா, லெவன்த்ல தேர்ட் சாப்டர் சரியா ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி நைன்த் சாப்டர் லிமிட் வந்து ரொம்ப முக்கியம், அதே மாதிரி டென்த் சாப்டர் டிஃபரன்சியேட் பண்றது ரொம்ப முக்கியம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெவன்த் சாப்டர் சரியா இன்டெகிரேட் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த நாலு சாப்டர் நல்லா தெரிஞ்சாதான் நீங்க டுவெல்த் வந்து என்ன பண்ண முடியும், சூப்பரா நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நேற்று என்ன பண்ணிருந்தீங்க, நேற்று நம்ம வீடியோ போட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சார் எல்லா சப்ஜெக்ட்டுமே போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒன்னு நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்படியே என்ன பண்ணுவோம், நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரியா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு என்ன பண்றது இல்ல, நிறைய ஸ்கூல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் எப்படி நடத்திருக்காங்க நமக்கு தெரியல. அதனால ஃபர்ஸ்ட் மேக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், முடிச்சுக்கலாம். ஏன் வந்து மேக்ஸ் முடிச்சுக்கலாம் சொல்றேன்னா, நம்ம சேனல்ல என்ன பண்ணிருக்கோம், எல்லா சாப்டருக்குரிய சம்ஸும் நம்ம ஈஸியா என்ன பண்ணிருக்கோம், டீச் பண்ணிருக்கோம், சரியா? அதாவது அட்ஜாயிண்ட் வேல்யூ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்க மெத்தட் படி போட்டீங்கன்னா ரொம்ப பெருசா ரொம்ப லென்த்தா வரும். ஆனா நம்ம சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சம் வேணும், இப்ப எக்ஸாம்பிள் 1.1 இல்ல எக்ஸாம்பிள் 1.2 போட்டு வின்சன் மேட்ச்னு சொல்லி கூட போட்டீங்கன்னா நம்ம சேனல்ல டீச் பண்ணிருக்க சம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும், சரியா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, சாப்டர் ஒன்னுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம், சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எக்ஸசைஸா நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துட்டே போவோம். கண்டிப்பா நீங்க நல்லபடியா நீங்க என்ன பண்ணா போதும், நல்லபடியா நீங்க ஈஸியா நீங்க என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணா போதும். நம்ம சேனல்ல கடைசி வரைக்கும் அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணுங்க, மே மாசம் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் நம்ம சேனல் நல்லபடியா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாப்டர் ஒன்ல வந்து எக்ஸசைஸ் 1.1 அது மட்டும் தான் நீங்க நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த லெப்ட் ரைட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிவர்சல், அடுத்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் டபுள் இன்வெர்ஸ், அதாவது இது வந்து தியரி க்வெஸ்சன், சரியா? லெப்ட் கேன்சலேஷன்லா, ரைட் கேன்சலேஷன்லா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிவர்சல்லா, லா ஆஃப் டபுள் இன்வெர்ஸ், இதை என்ன பண்ண மாட்டீங்கன்னா படிக்க மாட்டீங்க, சரியா? அதையும் நம்ம என்ன பண்ணும் படிக்கணும். அதுல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து 2 மார்க்லயும் 3 மார்க்லயும் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லெப்ட் கேன்சலேஷன்லா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ரைட் கேன்சலேஷன்லா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ரிவர்சல்லா, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கொடுத்துருவாங்க. நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும், நீங்க தான் என்ன பண்ணணும், ப்ரூஃபும் நீங்க தான் எழுதணும். இந்த மாதிரி சம்ஸும் இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் எக்ஸாம்ல எது ரொம்ப முக்கியம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 1.8 வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2020 கேட்ட க்வெஸ்சன், எக்ஸாம்பிள் 1.9 பாத்தீங்கன்னா அக்டோபர் 2020 கேட்ட க்வெஸ்சன். இது வரைக்கும் நமக்கு ரெண்டு பப்ளிக் நடந்திருக்காது, எல்லா பேருக்கும் தெரியுமான்னு தெரியல. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 1.11, எக்ஸாம்பிள் 1.12, சரியா? இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் செம், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான செம் தேர்ட் செம், நம்ம பப்ளிக் எதிர்பார்த்தோம் ஆனா கேட்கல. பிப்த் செம், அதே மாதிரி சிக்ஸ்த் செம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் பப்ளிக் எதிர்பார்த்தோம் ஆனா கேட்கல. எக்ஸாம்பிள் 1.8 1.9 கேட்டாங்க. அடுத்து செவன்த் செம், லெவன்த் செம், டுவெல்த் செம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ், சரியா? நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சப்போஸ் இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும், இந்த பிடிஎஃப் இமேஜ் வேணும்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, முக்கியமான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கங்க. அதே மாதிரி நம்ம வந்து என்னன்னா, நம்ம வெப்சைட் வச்சிருக்கோம், பிளாகர் வந்து வச்சிருக்கோம், சரியா? வின்சன் மேக்ஸ் பிளாகர்னு போட்டீங்கன்னா நமக்கு டுவெல்த்தோட எல்லா ஓல்டு க்வெஸ்சன்ஸுமே உங்களுக்கு என்ன பண்ணி கிடைச்சிடும், சரியா? அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க, நம்ம பிளாகர் எடுத்துக்கோங்க, சரியா? ஓல்டு க்வெஸ்சன்ஸ் எடுத்து நல்லபடியா என்ன பண்ணுங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம சாப்டர் 1 முடிச்சோடனே கண்டிப்பா நம்ம உங்களுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் வைப்போம், அதையும் நீங்க அட்டன் பண்ணுங்க.
கண்டிப்பா நல்லபடியா இப்ப நம்ம ஆரம்பிக்கிற நல்ல விஷயம் என்ன பண்ணுவோம்னா அடுத்த வருஷம் மே மாசம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் கூடயே டிராவல் பண்ண போறோம். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம சேனலை நீங்க ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம சேனலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வியூஸ் வந்து வராங்களோ அந்த அளவுக்கு நமக்கு என்னன்னா ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். பரவாயில்ல இவ்வளவு பேர் வராங்க நம்ம அப்ப இவங்க இவ்வளவு பேத்துக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுக்குள்ள ஒரு தாட் வரும் சரியா. அதனால கண்டிப்பா நீங்க இதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதுலயும் கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம என்ன பண்றோம் மாற்றத்தை கொண்டு வரலாம் சரியா. கண்டிப்பா நம்மளோட வின்சென்ட் மேக்ஸ் பிளாகர்ல என்ன பண்ணுங்க பாருங்க, இதோட PDF லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.